வணக்கம் நண்பர்களே. கர்நாடக அமைச்சரின் கருத்துக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இரு மாநில உறவுகளை சீர்குலைக்கும் வகையிலான கர்நாடக அமைச்சரின் இந்த கருத்து கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. மேகதாதுவில் அணை கட்டிய தீர்வம் என செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக உள்துறை அமைச்சர் பசுவராஜ் பொம்மை தெரிவித்திருந்தார். அணை கட்டுவதில் 100% உறுதியாக உள்ளோம் என்று, அணை கட்ட உச்சநீதிமன்றம் எந்த தடையும் விதிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து பேசி வரும் இவர் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக வழக்கு தொடர்ந்துள்ளது. கர்நாடகாவின் கோரிக்கையை மத்திய அரசு சட்ட ரீதியாக பரிசீலிக்க வேண்டும். மேகதாது அணை கட்டுமான பணியை நிறுத்தும் பேச்சுக்கு இடமில்லை. பிரச்சனைகளை காவேரி தீர்ப்பாயம் தீர்த்து வைத்தால் அணையை நிறுத்த எந்த காரணமும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். இதை குறித்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமஸ் தனது ட்விட்டர் பகுதியில், தமிழ்நாடு அரசு எதிர்த்தாலும் மேகதாது அணை கட்டிய தீர்வோம் என கர்நாடக உள்துறை அமைச்சர் பசுவராஜ் பொம்மை கூறியிருந்தார். இரு மாநில உறவுகளை சீர்குலைக்கும் வகையிலான கர்நாடக அமைச்சரின் இந்த கருத்து கண்டிக்கத்தக்கதாகும். மேகதாது அணை கட்டக்கூடாது என தமிழக அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் ஒப்புதல் இன்றிய அணை கட்ட அனுமதி வழங்கப்படாது என்று மத்திய அரசு கூறிவிட்டது. அதன் பிறகு கர்நாடகா பிடிவாதம் பிடிப்பது நியாயமில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு உள்ளிட்ட எதையும் மதிக்காமல் அணை கட்டிய தீர்வம் என்று கர்நாடக அமைச்சர் பொம்மை தொடர்ந்து பேசி வருவது அரசியல் சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள மாநிலங்களிடையே உள்ள உறவுகளை சீர்குலைப்பதாகும். மேலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான கர்நாடக அமைச்சரின் பேச்சுகள் மத்திய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது. கர்நாடக அரசு மத்திய அரசை கண்டித்ததுடன் அரசியலமைப்பு சட்டத்தின்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இதேபோல் பாட்டாளி மகளிர் செய்திகளை தெரிந்து கொள்ள வன்னியர் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கூட உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் மணி பாரதி. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?